மாருக்கு வெச்சா என்ன, மேரிக்கு வெச்சா என்ன, வாங்க ஏறிங்க. நான் சொல்லே, மேரி பொங்க சாப்பிட மாட்டாடா, அப்பந்தாடா சப்பா. 2020 வருஷம் வச்சு அந்த வழக்கில் காமாட்சி தூக்கிட்டாங்க. ஒரு முக்காடு ஒட்டு முகதேவியத்தில் குட்டிச்சாட்ட. 2020 வருஷமாக இந்த உலக முழுவதுமே சொல்லக்கூடிய மிகப்பெரிய போய் ஜீசஸ் இஸ் கம்மிங் சூன். சீர்காழியில் நடந்த இந்து முன்னணி பொதுக்கூட்டத்தில் கிறிஸ்தவ மத கடவுளை இழிவாக பேசிய கோவையைச் சேர்ந்த இந்து முன்னணி மாநில பேச்சாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைப்பு. இந்து முன்னணி சார்பில் இந்து உரிமை மீட்பு பிரச்சார பயணம் கடந்த 28ஆம் தேதி திருச்செந்தூரில் துவங்கி வரும் 31ஆம் தேதி சென்னையில் நிறைவடைகிறது. இந்நிலையில் உரிமை மீட்பு பயணத்தின் கடந்த 9ஆம் தேதி பிரச்சார பொதுக்கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்றது. இந்து முன்னணி மாநில பேச்சாளர் கோவையைச் சேர்ந்த பிரபாகரன் பொதுக்கூட்டத்தில் கிறிஸ்தவ மத கடவுளை இழிவுபடுத்தி பேசியதாகவும், அதேபோல் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சரண்ராஜ் ஆகிய இருவர் மீது சீர்காழி உதவி ஆய்வாளர் அசோக்குமார் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் சீர்காழி போலீசார் கோயம்புத்தூர் விரைந்து சென்று இந்து முன்னணி மாநில பேச்சாளர் பிரபாகரனை கைது செய்து சீர்காழி காவல் நிலையம் அழைத்து வந்தனர். பிரபாகரன் மீது சீர்காழி காவல் நிலையத்தில் மத கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், வீதியை கிளப்பி கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சீர்காழி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 15 நாள் வரை சீர்காழி சிறையில் அடைக்க நீதிபதி ரெங்கேஸ்வரி உத்தரவிட்டார். இந்து முன்னணி மாநில பேச்சாளர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.